அதிமுக தேமுதிக இடையிலான தேர்தல் உடன்பாடு இன்று மாலை கையெழுத்தாகக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. அதற்கான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கின்றது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேமுதிக சார்பில் வரக்கூடியவர்களுடன் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றார்கள். இன்று மாலை இந்த கையெழுத்து ஆகக்கூடிய சூழ்நிலையில், இதற்கு முன்பாகவே இன்று காலை முதலே தேமுதிக தரப்பில் அதிமுகவை தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசி வந்தார்கள். தேமுதிகவினுடைய துணைச் செயலாளர் சுதீஷ் தலைமையிலான தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவினர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார்கள். 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக இருக்கின்றது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. மத்திய சென்னை கூட தேமுதிகவிற்கு வழங்க வாய்ப்புள்ளதாக இருக்கின்றது. அதே நேரம் தேமுதிக தரப்பில் திருச்சி தொகுதியை கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தஞ்சாவூர் தொகுதி வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே திருச்சி, தஞ்சாவூர் இந்த 2 தொகுதிகளில் தேமுதிகவிற்கு எந்த தொகுதி வழங்கப்படும் என்பதில் சற்று ஒரு குழப்பம் இருக்கின்றது. திருச்சியை அதிமுக பெற வேண்டும் என்று அதிமுக தரப்பில் தொடர்ந்து மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இன்று காலை முதலே சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அவரை சந்தித்து திருச்சி தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்க வேண்டாம், தஞ்சாவூர் தொகுதியை தேமுதிகவிற்கு கொடுத்து விடுங்கள், திருச்சி தொகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஒரு வேட்பாளரை அதிமுக நேரடியாக நிறுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே தஞ்சாவூர், திருச்சி 2 தொகுதிகளில் எந்த தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்குவது என்பதில் சற்று குழப்பம் இருக்கக்கூடிய நிலையில், 5 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு அதற்கான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் கையெழுத்தாக இருக்கின்றது. அதன் பிறகு தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்.